Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம chicken curry எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம எப்போ வைக்கிறதோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இங்க நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்துறேன். தக்காளி ஒரு தக்காளி சின்னதா கட் பண்ணது. சின்ன வெங்காயம் நீளமா கட் பண்ணது 2 கப். பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணது 2. அப்புறம் 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு பேலீஸ், கறி லீஸ், 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, காஞ்ச வத்தல் 7, பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், சாதா ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், நல்ல மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 1/15 பல்லு, இஞ்சி சின்ன பீஸ், தேங்காய் பால் நல்ல கட்டியான தேங்காய் பால் 2 கப். இப்போ வந்து நம்ம மசாலாக்கு வறுத்துக்கலாம். முதல்ல வத்தலை வறுத்துக்கலாம். வத்தல் இந்த மாதிரி நல்லா வறுத்ததும் அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஆறுறதுக்கு. அடுத்த மல்லி வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தனியாக சிக்கன் மசாலாலாம் போட தேவையில்லை. இதுவே போதும், இதில் போடக்கூடிய மசாலாவே போதும், சிக்கன் மசாலா தேவையில்லை. இப்போ எல்லாமே நல்லா வறுத்து நான் ஆற வச்சுட்டேன். இனி இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக நம்ம வந்து இதை பொடிச்சு வச்சுருக்கணும். இப்போ நான் வந்து நல்லா பொடிச்சிட்டேன். இந்த மசாலா வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பெருஞ்சீரகம், சாதா ஜீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, இதெல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நம்ம. நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் சிக்கன் கறி பண்ண போகிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி சட்டி வச்சிடலாம். சட்டி சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம். இனி தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் 2 நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா வதக்கணும் நம்ம. பாருங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சிக்கனில். இந்த டைம் நம்ம வந்து 2 நிமிஷம் வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம் நம்ம இதை. நல்லா வதங்கிடுச்சு, 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இனி வந்து அந்த மசாலாவை போட்டுக்கலாம். வத்தல் மல்லியெல்லாம் பொடிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணி நல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து கிளறி விடணும். அப்போ தான் எல்லா மசாலாவும் சிக்கனில் பிடிக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த தண்ணி வந்து அந்த சிக்கனில் ஊறின தண்ணி தான், நான் ஊற்றுனதில்லை.
இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டேபிள்ஸ்பூன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு உப்பு டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருந்து. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக விடலாம். சிக்கன் மூழ்கிற அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். இந்தளவு சிக்கன் வந்து இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கி இருக்கிற அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இனி மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க விடலாம். இடையில இடையில நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம வந்து தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய்ப்பால் ஆட் பண்ணதுக்கப்புறம். இனி இது வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து மூடி வைக்க தேவையில்லை. ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். ஃபுல்லாக அந்த கறி ஃபுல்லாக வந்து அப்படியே ரெட் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து இந்த கறியை வந்து கொதிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு போடணும், இல்லைன்னா வத்திரும் கறி வந்து. இந்த டைம் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம பாருங்க, கறி ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் வந்துச்சு. இந்த டைம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். இனி நம்ம வந்து சட்டியை மூடி வச்சுருக்கலாம். இனி வந்து இந்த சட்டியோட சூடிலே இந்த கறி வந்து உள்ளேருந்து கொதிச்சுட்டே இருக்கும், கொதிச்சு கொஞ்சம் வத்திரும். நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கறி சூப்பராக லைட்டாக வத்திருச்சு, சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு, நல்ல ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.